ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு பால் அது கூட இதோட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பூண்டு பாலில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான நன்மைகள் இருக்குங்க ஒன்றுன்னா இந்த வீடியோக்குள்ளே அப்படியே பார்த்துட்டே வரலாம் இப்போ வந்துட்டு பூண்டு பாலுக்கு நாலு பூண்டு அதாவது நாலு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் இதுவே சின்ன சின்னதாக அதாவது நாட்டு பூண்டுன்னு சொல்லுவோம்ல அது கிடச்சிது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஆறு பல் எடுத்துக்கோங்க ஏன்னா அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அதனால் ஆறு பூண்டு பல் எடுத்துக்கலாம் இந்த பூண்டு பாலில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல என்னென்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டு இது அந்த பால் வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ப்ரெஷர் குறையும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தாய்ப்பால் சுரக்குறதுல நிறைய பிரச்சனை இருக்குதுங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டு பால் குடித்தோம் அப்படின்னா நல்லாவே பால் சுரக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நாலு பல் பூண்டு ஒன்று ஒரு டம்ளர் பால் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அதாவது நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் இந்த பால் தண்ணி பூண்டு எல்லாம் வந்துட்டு சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அதாவது நல்லா குளையிற அளவுக்கு அந்த பூண்டு வேகணும் அந்த பூண்டோட வாசம் அந்த பாலில் இறங்கணும் அப்போ தான் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பால் இப்போ வந்து இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதித்தோடனே இறக்கிடக்கூடாது கூடாது இதை நல்லா சிம்மில் போட்டு நல்லா அரை டம்ளர் வர்ற அளவு வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கணுங்க அப்போ தான் இந்த பூண்டு பால் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த செரிமான பிரச்சனை வாயு தொல்லை அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த பூண்டு பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா அடிக்கடி அங்கங்கே பிடிச்சிக்கும் பார்த்திங்களா சில பேருக்கு ரொம்ப வலி இருக்கும் குனிஞ்சால் நிமர முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பூண்டு பால் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா வற்றி வந்துருச்சு அந்த பூண்டும் நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துருச்சு ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம் தான் வந்துட்டு இதை சில பேருக்கு இப்படியே குடிக்க பிடிக்காது இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கலாம் சில பேருக்கு பூண்டை வந்து வாயில் தட்டுப்பட்டா சில பேருக்கு சாப்பிட முடியாது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பால் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அழிச்சிட்டு இதை எடுத்து அப்படியே குடிச்சிருங்க அப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு குடித்த மாதிரியும் இருக்கும் வாயில் எதுவும் தட்டுப்படாது அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி பாய்